ഓം ഹ്രീം തത്പുരുഷായ വിദ്മകെ വഗ്ഗരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ. ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കുര സനയം യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. 24/12/2018 விலம்பி வருடம் மார்கழி மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை 8:18 பின்பு திருதியை நட்சத்திரம் புனர்பூசம் 9:50 பின்பு பூசம். நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம் போராடம். பிறப்பு எண் 6, விதி எண் 2. பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். செல்லும் இடமெல்லாம் செல்வாக்கை விரும்பக்கூடிய மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் அப்பட்டமாக விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவானும் சனி பகவானும் இணையிறது அற்புதமான சிறப்பு. அதாவது சூரிய பகவான் பிதாகாரனாக இருக்கிறதுனால, சனி பகவான் ஆயுள்காரனாக இருக்கிறதுனால பிதாவுக்கு மேலே பெருமையான வாய்ப்புகளை பிள்ளைகள் சந்திப்பாங்க அப்படிங்கிறது சாஸ்திர விதி. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தேனாக பேசுகிறவங்க கிட்ட தெளிவாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சத்துரு தேவதை. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்து ருசிகரமான பேச்சால் ரசிகர்களை உருவாக்கக்கூடிய ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறாமை மூலமாக பொறுப்புகள் சேரக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மன உற்சாகம் அதிகரிக்கும். மன உற்சாகத்தோடு மனோ வலிமையும் மிகுதியாகும். உள்ளத்தில் தெளிவு முகத்தில் பொலிவு அதிகரிக்கும். அழகு நிலையம் போகாமலேயே அழகு மிகுதியாகக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அடுத்தவங்களுக்கு அதாவது சாட்சி கையெழுத்து போடுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஷர்ப தேவதை. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GF. விலகி சென்றவர்களையும் விரும்பி அரவணைத்து கொள்ளக்கூடிய மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாதா பிதாவால் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால சாதாரணமான உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகாரமான பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு சிறப்பாகவே அமையும். ஏற்கனவே அதிகாரமான பதவியில் உள்ளவங்க சுய தொழில் செஞ்சு அதாவது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அந்த ஆசைகளும் எண்ணங்களும் இன்றைய நாளில் நிறைவேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உச்சரிக்கும் வார்த்தையில் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கடல் கன்னி அம்மன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UB. கலங்காத மனமும் கனிவான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகள் மூலமாக சிறப்புகள் சேரக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் புதன் பகவானுடைய வீட்டில் அதாவது புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால பொன்னும் பொருளும் பூமியும் வாங்கக்கூடிய யோகங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஏற்கனவே களவு போன தங்க நகைகளை இன்றைய நாளில் திரும்பி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். பூர்வீக சொத்துக்களை அதாவது அசையா சொத்துக்கள் அடமானத்திலிருந்து வைங்களே, அடமானத்தில் இருக்கக்கூடிய அசையா சொத்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய பாக்கியமும் இன்றைய நாளில் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்மையை உண்மையாக மதிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேளவ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YR. நடிப்பு துறை முதல் நாடாளும் வரை ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாட்டையும் வீட்டையும் நடுநிலையோடு நேசிக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சூரிய பகவான் குரு பகவானுடைய வீட்டில் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால அஞ்சா நெஞ்சமும் ஆதரிக்கும் குணமும் இன்றைய நாளில் அதிகமாகும். அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ளவங்க பொதுத்துறையில் உள்ளவர்களுக்கு புது திருப்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஏற்கனவே அரசியலில் பதவியில் உள்ளவங்க
இன்றைய நாளில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட பிராபலங்களை விளக்கி பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்மராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலும் கவனம் சிதறாமல் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஜமுக கணபதி. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LH. புத்தக உரையில் புதுமையை நேசிக்கும் கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலக்கமான சூழ்நிலை விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். அதிகார பதவியில் உள்ளவர்களுக்கு திடீர் புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த அசையா சொத்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால படபடப்பை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாலதண்டாயுதபாணி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GD. துவளாத உள்ளமும் துடிப்பான செயலும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிம்மதி பெருகக்கூடிய நிலையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானாதிபதி சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிலையான தொழில், நிலையான உத்தியோகம், நிரந்தரமான வருமானம் அமையக்கூடிய வாய்ப்பு சிறப்பாகவே உருவாகும். கடந்த கால கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த ஒரு காரியத்திலும் விழிப்புணர்வோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கன்னிமூல கணபதி. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KJ. சொல்வதிலும் வெல்வதிலும் வல்லமை படைத்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராசிரமம் இருந்தால் கூட சந்திர பகவான் புதன் பகவானுடைய வீட்டில், அதாவது மிதுன ராசியில் இருக்கிறதுனால புதனும் சந்திரனும் இணைந்தாலே அல்லது புதனும் சந்திரனும் சம்பந்தப்பட்டதுனாலே புதச்சந்திர யோகம், அதுவும் மிதுனத்தில் சந்திரன் இருந்தால் மிகையான யோகம் அப்படிங்கிற சாஸ்திர விதிக்கு உட்பட்டு சந்திராசிரமம் உங்களை சங்கடப்படுத்தாது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஒருதலை காதல் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேம்புலி அம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RM. உபயோகமான வாழ்க்கையை உன்னதமாக நேசிக்க தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மலையளவு நன்மைகள் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் அந்யோன்யமும் மிகுதியாகும். பிள்ளைகள் வகையில் பாசம், அதாவது நேர்த்தியான நேசங்கள் அதிகரிக்கும். தடைப்பட்ட வெளிநாட்டு பயணங்கள் இன்றைய நாளில் தாமதமில்லாமல் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உடல் உபாதை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி விசாலாட்சி. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KL. தவறுகளை உதறுவதில் தனித்தன்மை பொருந்திய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தி பெருமைகளை சந்திக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவானும் தைரிய வீரியஸ்தானாதிபதி குரு பகவானும் சேர்ந்து இருக்கிறது அற்புதமான சிறப்பு. நேர்மையான வகையில் செல்வம் சேரக்கூடிய அமைப்பு, நேர்த்தியான வகையில் புகழ் தேடிக்கொள்ளக்கூடிய கீர்த்தியான அமைப்பு, எல்லாவற்றுக்கும் மேலாக கடந்த கால கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு, இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு சில பேருக்கு வயிற்று உபாதைகள் வந்து போகும். ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்தோஷி மாதா. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DX. அனுதாப உள்ளமும் அரவணைப்பு குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தன்னம்பிக்கையும் தகுதியும் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால இந்திரனை போல எல்லா வசதி வாய்ப்புகளும் மனோ நிம்மதியும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பு, ஒரு சில ஆன்மீக பணிகளில் முழு மனதோடு ஈடுபடக்கூடிய அமைப்பு, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு சில பாக்கியவான்களுக்கு தர்மகர்த்தா போன்ற தலை சிறந்த பதவிகள்
கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரீத சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்மையை உண்மையாக மதிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சூலாயுத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DN. வளைந்தும் நெளிந்தும் வாழத் தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எச்சரிக்கையோடு செயல்பட்டு ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால சாதாரண உத்தியோகத்தில் உள்ளவங்க அசாதாரணமான பணி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். ஏற்கனவே பதவியில் உள்ளவர்களுக்கு பாராட்டும் அதே சமயத்தில் பட்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாளில் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரீத சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தேன் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் உச்சி பிள்ளையார். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KJ. அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமா தேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட செல்வங்களையும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் புண்யாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் புண்யாய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெற்றவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் ஒவ்வொரு நாளுக்கும் அதற்கு தகுந்த உடைகளை அல்லது நிறங்களை பயன்படுத்தும் பொழுது நமக்கு ஏதாவது நன்மைகள் கிடைக்குமா ஆதாயம் கிடைக்குமா அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் அதாவது வெண்மை சம்பந்தப்பட்ட வெள்ளை நிற உடைகளை உடுத்திக்கலாம். அதுவே வந்து பெண்களாக இருந்தது அப்படின்னு வைங்களேன், அதாவது வெள்ளை நிறத்தில் ஏதாவது ஒரு பெண் அல்லது கர்ச்சிப் அல்லது வேறு வகையான ஏதாவது ஒரு பொருளை வந்து அதிகமாக கையில் வச்சுக்கலாம். இதுவே திங்கட்கிழமை நாளாக இருந்ததுன்னா சந்திர பகவானின் ஆதிக்கம் இருந்த திங்கட்கிழமை நாட்களில் வந்து கண்டிப்பாக சந்திர பகவானுக்கு உரிய பால் வெண்மை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் அதே சமயத்தில் சந்திர பகவானுக்கு உரிய அதாவது ஓரளவு நீளம் சம்பந்தப்பட்ட வகையிலும் உடைகளை உடுத்திக்கலாம். இதே மாதிரி செவ்வாய்க்கிழமை அங்காரகன் பகவானுடைய ஆதிக்கம் இருந்த செவ்வாய்க்கிழமை பழுப்பு நிற ஆடைகளும், புதன்கிழமை நாட்களில் பச்சை நிற ஆடைகளும், வியாழக்கிழமை நாட்களில் மஞ்சள் நிறத்தில் ஆடைகளும், வெள்ளிக்கிழமை நாட்களில் கண்டிப்பாக வெள்ளை மற்றும் மஞ்சள் சம்பந்தப்பட்ட கலந்த ஆடைகளையும், சனிக்கிழமை நாட்களில் நீலம் கருநீலம் கருப்பு வர்ண ஆடைகளையும் உபயோகப்படுத்தலாம். இதில் வந்து இந்த மாதிரியான கிழமைகள் தெரியாதவங்க பொதுவாகவே பல வர்ணங்கள் கலந்த ஆடைகளை உபயோகப்படுத்தும் பொழுது நவ கிரகங்களுடைய நன்மையான கதிர்வீச்சுக்களை உண்மையாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஓரளவு அமையும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் KRAM.